சிவாய ஆர்ட் அகாடமின்றது நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம். அதனுடைய மெயின் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகப்பட்ட பேரவைகள் எடுத்து வந்த பிறகு எங்களுடைய ஆஃபீஸில் நுழையும் போது நீங்கள் பார்த்துருக்கலாம், சிவபுராணத்துக்கு வந்து ஒரு பாட்டு போட்டிருக்கோம். அந்த சிவபுராணத்தில் என்ன சொல்றது, மனுஷன் பிறவிக்கு வர்றதுக்கு முன்னாலே ஏகப்பட்ட பிறவி எடுத்திருப்பான். ஆனால் மனுஷன் பிறவியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பல பேருக்கு நம்ம வந்து உதவி உபயோகமாக இருக்க முடியும், உதவி பொருளாக இருக்க முடியும், ரைட்டுங்களா? இது ஒரு பக்கம். நெக்ஸ்ட் நான் எஜுகேஷன் போகிறேன். When I come to this present situation of education that is happening in India, what I wish to say is, school education has adds some value to the students. Apart from that, when the student gets into higher education, he finds it is very difficult to get through the even the very first semesters. For that, the main reason is the lack of understanding of the original subjects that has been taught in the school level. And there is a lot of gap between the school education and the higher education. Higher education is more conceptual than the school education, where the concept should have been exemplified better than what is expected in the college. So in the gap, they are struggling. College kulla ponaavanga avangala thadumaarum irukudhu, one semester la fail aaguraanga. Adhanaladhu mudhal kaaranam yerna sonna madhiri avangalukku vandu or sariyaana puridhal vandu mukkiyamaana subjects illa. இப்போ நாங்கள் ஆர்ட்ரல் அகாடமின்னு ஒன்று ஆரம்பித்து இதுக்கு வர்றதுக்கு மெயின் காரணமே வந்து, அட்லீஸ்ட் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் இதில் முன்னேற்ற வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அந்த நம்பிக்கையும் இருந்ததுனால நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் நானும் மிஸ்டர் பாலாவும் சேர்ந்திருக்கோம். இந்த ஒரு எஃபர்ட்டில் எங்களால் என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் வந்து இருந்து கொடுக்குறோம். மெயினாக வந்து பாலா வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லேருந்து பேசுவார். நான் ஏன் அப்படின்றத மட்டும் நான் இதில் சொல்கிறேன். ஒரு ஒரு காரணம் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேப் அடைக்கிறதுக்கு வந்து நாங்கள் எடுத்துருக்கிற முயற்சிகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தியரி ஒரு பக்கம் அவசியம், அது இல்லாமல் தேர் இஸ் அன் எசென்ஷியல் காம்பனண்ட் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட். இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து போகும்போது தான் வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் வருது. இந்த கம்ப்ளீட்னஸ் கொடுக்கறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள அவர் நுழையும்போது அவங்களுக்கு முதல் விஷயம் அவங்களோட பயத்தை போக்கி ஃப்ரெண்ட்லியாக அவங்களை அப்ரோச் பண்ணி, அந்த பயம் போன பிறகு அவங்க சின்ன 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 டாய்ஸ்லேருந்து ஒரு மினிமம் ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண வரும்போது அவங்களுக்கு நிறைய வந்து ஹெடல்ஸ் வருது, சிக்கல் வருது. அந்த சிக்கல் வரும்போது நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே பண்ணுறது டீச்சிங்கே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் போதும் அவங்களுக்கே வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு சில சிக்கல் வருது. அந்த சிக்கலுக்கு நாங்க வழிகாட்டியே மட்டும் இருக்கோம். இது வந்து நாங்க கண்கூடா ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க இங்க ட்ரெயின் பண்ணது மூலமா நாங்க கண்டறிஞ்சது என்னன்னா, அவங்க வரும்போது இருந்த நிலைமையோட அவங்க இங்கே படிக்க ஆரம்பித்த பிறகு அவங்களுடைய லைஃப்லேயோ இல்லை அவங்களுடைய ஸ்கோரிங் பேட்டர்ன்லேயோ வந்து ஒரு ஃபினாமினல் சேஞ்சஸ் வந்துருக்கு. ஒன்றுமே இல்லாமல் பேரண்ட்ஸ் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸோட இங்கே வந்து சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏ ப்ளஸ் கிரேட் ஏ ஸ்டார் அப்படின்னு வாங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு. இதில் முக்கியமாக பார்த்தா நான் வந்து கான்ஸ்டிடியூட்டிவாக மட்டும்தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். பாலா வந்து ப்ராக்டிக்கல் சயின்ஸ் அண்ட் லெபரட்டரி எக்ஸ்பெரிமெண்ட் செட் பண்ணுறது இது எல்லாமே அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இது மூலமாக வந்து ஒரு மாதிரி சினர்ஜி நடக்குது. அதாவது சினர்ஜின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, தனித்தனி ஒரு காம்பனண்ட்டோட எஃபெக்ட் என்ன இருக்குமோ அதை விட பல மடங்கு கூடுதலாக இருக்கும் இந்த காம்பனண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்தது. ஸோ இந்த எஃபெக்டை வந்து நாங்கள் கண்கூட பார்த்ததுனால இதை வந்து ஒரு பெரிய மாஸ் மூவ்மெண்ட்டாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறோம். ரெண்டாவது, இதில் வந்து கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் வரணுன்றதுனால இதில் சேர்ந்துருக்கிறவங்க நிறைய பேர் ஆல்மோஸ்ட் வாலண்டியர்ஸ் மாதிரி வந்து சேர்ந்துருப்பாங்க. எல்லாருடைய ஆப்ஜெக்டிவ் எல்லாருடைய மனசில் இருந்த ஒரு கனமான ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியாக மார்க் மட்டும் வாங்குற மிஷினாக சொசைட்டி பார்க்குது.
அது வந்து மாறுபட்டு அவன் புரிஞ்சதான் வரணும் அப்படின்னு. He has to understand the subject such that he should be contributing to the country. இதுதான் வந்து நாங்க எய்ம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இது மட்டும் பார்த்தாலும் இது லெவலில் அடுத்த ஸ்டெப் நம்ம போகும்போது இந்த ப்ராடக்ட் வந்து ரியல் லைஃப் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகணும். இது வந்து நமக்கு லோக்கல் கோயம்புத்தூர்னு மட்டும் எடுத்துக்காம இந்தியாவில் ஹோலாக ஒரு பெரிய பிக்சராக பார்த்தோம்னா நிறைய விதமான இண்டஸ்ட்ரீஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் வெளியே வருது. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அடிப்படையே காரணத்தை வந்து இந்த பேசிக் சயின்ஸு அதை யூஸ் பண்ணுற இன்ஜினியரிங். ஸோ இதுலேருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வித்தியாசமாக கொண்டு வர முடியா, கண்டிப்பாக அது வந்து இண்டஸ்ட்ரீஸுக்கு அட்வான்டேஜாக அது பலன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த பலனை வந்து நம்ம நாட்டுக்கு இருக்கிறதை திருப்பி நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் நம்ம கண்டப்படும் போது சில மாற்றங்களை நம்மளால உலகத்தில் உண்டாக்க முடியுது. We are letting him to derive that happiness from within. இதனால வந்து நிறைய பேர் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தாங்க தன்னால. ஸோ இது வந்து ஒரு கம்யூனிட்டி எஃபர்ட்டாக பெருசாக வந்திருக்கு. இது ஃபர்தரை நம்ம கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு பல விதமான உதவிகள் பல செக்டர்ஸ் வந்து தேவைப்படுது. We need help of many sectors and many helpful people. அண்ட் அல்டிமேட்டாக இது தாண்டி எங்களுடைய ஆப்ஜெக்டிவ்னு ஒன்று இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் பேராசையாகவும் இருக்கலாம். கோயம்புத்தூரில் நாங்கள் ஒரு சயின்ஸ் சென்டர் ஒன்று வைக்கணும். அதாவது எங்களுடைய அதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வர ஸ்டூடெண்ட்ஸை ஒரு 10 கேள்வி வினாக்கள் சந்தேகங்கள் எதோட வந்தாலும் வெளியே போகும்போது 30 கேள்வியோடு போகணும். கேள்விக்கான பதில்கள் கிடைச்சது மட்டும் பார்த்தது அந்த பதில்கள் இருந்து அவனுக்கு மறுபடியும் தேடுறதுக்கான மீன்ஸ் கிடைக்கணும், கிடைச்சி அவங்க தேட பார்க்கணும் அப்படின்றது எங்களோட பெரிய ஆசை. அதனால ஒரு சயின்ஸ் சென்டர்னு செட் பண்ணணும். இதுக்கும் வந்து நாங்கள் பொருள் உதவி மற்ற எல்லா விதமான உதவிகளையும் எதிர்பார்க்குறோம். இதில் வந்து இண்டஸ்ட்ரியோட கான்ட்ரிபியூஷனும் மற்ற ரிசர்ச் சென்டர்ஸ் இன் இந்தியா அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் எல்லா வெளிநாடுகளும் கிடைக்கிறது நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதனால வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நெக்ஸ்ட் வர ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் கொடுக்க முடியும்னு ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. Actually, we are on one side, we've come from industry. We both, myself and Bala. Actually, I am engineering graduate from College of Engineering, Guindy, and I studied civil engineering. Then I worked for industry for more than 11 and a half years. 14 years I worked for civil engineering industry. Then while working, out of curiosity, I undertook another study, a master degree in IIT Delhi. So on the Delhi IIT, IITs are premier institutions with respect to India. And IIT Delhi stands tall across the global ranking. It comes under top 100 universities or institutions. அங்கே நான் படித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகிறது இல்லையா. அட்மிஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடியில் ஒரு ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள், ஏன்னா அங்கேயும் ஒரு சீட்டு லிமிடேஷனாக இங்கேயும் கிளாஸ் ரூம்ஸு பில்டிங்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இருந்தது. அந்த வரையறைக்குள்ளே தான் அவங்களும் நடத்துகிறாங்க. அதனால் எல்லாருக்கும் அது கிடைச்சிருது. ஆனால் அங்கே எனக்கு சில அனுபவங்கள் கிடைச்சது. அந்த அனுபவங்கள் நான் ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கிறதுக்காக தான் இந்த அகாடமிக்ஸ்க்கே வந்தேன். ஐ வாஸ் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் சிவில் இன்ஜினியரிங்ல இருக்கும்போது. இங்கே நான் ஐஐடியில் போகும்போது ஐ சேஞ்ச் மை ட்ராக் ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ எனக்கு ரெண்டு விதமான இன்ஜினியரிங்கில் ஒரு நல்ல ஒரு க்ரிப் இருக்குது என்னங்கிறேன். நாங்கள் என்ன எனக்கு என்ன ஒரு பெரிய ஆசை இருக்குன்னா நாங்கள் ஒரு பெரிய செட்டப் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி அதில் வந்து இங்கே கோயம்புத்தூர்லன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது. தேர் ஆர் குவைட் அ ஹியூஜ் அரைன் ஆஃப் எஜுகேஷன் செட்டப் இன் கோயம்புத்தூர். இதில் வந்து லோக்கலில் இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிசோர்ஸஸ் நிறையா இருக்காங்க. என் கனவு என்னென்னா ஒவ்வொரு நேரத்தில் ஒரு 100 பேர் உள்ளே வருவாங்க, எல்லோரும் அவங்கவுங்க ப்ராஜெக்ட்ஸாக வேலை செய்வாங்க.
இது ஒரு பெரிய சயின்டிஃபிக் என்விரான்மெண்ட். இப்போ நீங்கள் தெரியல, நம்ம குளோபலாக பார்த்தா சர்வன் பேசுகிறோம், மைக்ரோசாஃப்ட் லெபரேட்டரின்னு பேசுகிறோம், கூகுள் லெபரேட்டரின் பேசுகிறோம், அது மாதிரி பல இடத்துல வரட்டும். வந்து அவங்க வேலையை செஞ்சு அவங்க ரிசல்ட் எடுத்து அவங்க அதை பப்ளிஷ் பண்ணி அவங்களும் நல்ல நிலைமைக்கு வரட்டும், ஆற்றலும் நல்ல நிலைமைக்கு வரணும். ஒரு பெரிய செட்டப்பாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கனவு ஒன்று வந்தது. அந்த கனவை ரியலைஸ் பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப் இது இருக்கலாம்.